அந்த சம்பவம் நடக்கும்பொழுது என் தங்கையுடன் இருந்த அடிமைகள் இவர்கள் தானே? ஆமா மகாராஜா. அப்படியென்றால் இவர்கள் அனைவரையும் இக்கணமே செல்யூக்கஸிடம் அனுப்பி வைத்துவிட. மகதத்தின் சார்பாக உங்களுக்கு அனுப்பிய பரிசு என்று கூறும். துர்தரா, என் அன்பு சகோதரியே, நீ நன்றாக இருக்கிறாய் அல்லவா? அண்ணா, நான் நன்றாக இருக்கிறேன். நான் உனக்காக அரண்மனையிலேயே சொர்க்கத்தை உருவாக்குவேன். நதிகள், இயற்கை அழகுகள் அனைத்தையுமே அரண்மனையில் உருவாக்குவேன். ஆனால் நீ அரண்மனையை விட்டு வெளியில் செல்லவே கூடாது. நான் இல்லாமல் நீ அரண்மனையை விட்டு வெளியில் எங்கும் செல்லக்கூடாது. மகாராஜா கட்டளைப்படி நடப்பேன். மகாராஜாவுக்கு வாழ்த்துக்கள். மகாராஜா, அந்த அடிமையை அழைத்து வந்திருக்கிறேன். அண்ணா, நானும் உங்களோடு வருகிறேன். தாராளமாக. அடிமையை நீங்கள் தண்டிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் எந்த அடிமையும் தன் எல்லையை மீறக்கூடாது. இவன் கண்களை பிடுங்கி விடுங்கள். இந்த மகதத்தின் அரசகுமாரியை எதிர்த்து நின்றான். இந்த அரசகுமாரியின் அனுமதி இல்லாமல் எந்த கால்கள் இந்த அரண்மனையில் இருந்து வெளியேறியதோ அந்த கால்கள் இனி நடக்கவே கூடாது. இவன் கைகளுக்கு அரசகுமாரியை தொட்டு தூக்கும் அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த கைகளை வெட்டி எரிந்து விடுங்கள். பார்த்தாயா அடிமையே? இதனால்தான் என்னுடைய சகோதரியை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இவளுடைய கோபம், மென்மையற்ற குணம் அனைத்தும் என்னை போலவே இருக்கும். நான் உங்களுடைய சகோதரி ஆயிற்றே அண்ணா. இவனை தண்டித்தே தீருவேன். என் அனைத்து குணங்களும் உனக்கும் இருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் இரண்டாவது பகுதியை காண வேண்டிய காட்சி இன்னும் வரவில்லை. உனது சங்கடத்தை பார்த்து உதவி செய்த அந்த கண்களை தானே நீ பறிக்க நினைக்கிறாய்? துஷ்டர்களை அடித்து உதைத்து ஓடவிட்ட அந்த கால்களைத்தான் நீ வெட்டி எரிய வேண்டும் என்று எண்ணுகிறாய். அந்த கைகள் உன்னை பாதுகாத்த கைகளாயிற்றே. அப்படி இருக்கையில் அதை எப்படி வெட்டி எறிவது சகோதரியே? இல்லை இல்லை இல்லை, இவனுக்கு தண்டனை இல்லை. இவன் தான் தனானந்தனின் அருமை சகோதரியை காப்பாற்றியிருக்கிறான். ஆகையால் இவனுக்கு தண்டனை அல்ல, பரிசு தரப்போகிறேன். அது சாதாரண பரிசு அல்ல, மிகவும் மரியாதையானது. இன்றிலிருந்து என் அன்பு சகோதரியின் மெய்காப்பாளன் வேலையை நீ செய்வாய். இல்லை, இதற்கு மேல் நீ எதுவும் பேசக்கூடாது. மகதத்தின் மகாராஜா ஒரு முடிவை எடுத்து விட்டான். அதை எதிர்த்து பேசுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. அது மகாராஜாவின் பிரியமான சகோதரியாக இருந்தாலும் சரி. நீ கூறு பாலகனே. இந்த முடிவினால் உன் மனதிலும் இப்பொழுது ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? நான் இவரது யோசனையை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த அரண்மனை கதவுகள் எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கும். என்னுடைய தாயையும் நான் எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். ஆனால் இவர் கொடுக்கும் பொறுப்பை என்னால் நிர்வாகம் செய்ய முடியுமா?
என்ன ஆயிற்று? ஏதாவது பிரச்சனையா? நீ இல்லாமல் வேறு எவனை விற்றாலும் இவ்வளவு பொற்காசுகள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் விட்டுவிட்டேன். இனி உன் பாடு, உன் சுவாமி பாடு. நீங்கள் கொடுத்த பொற்காசுகளை வெகு விரைவிலேயே திருப்பி கொடுத்து நான் விடுதலை பெறுவேன். பிரச்சனை ஒன்றுமில்லை மகாராஜா. கட்டளை போடுவது இந்த நாட்டு மகாராஜா அல்லவா? என்னால் மறுத்து பேச முடியுமா? நான் உங்களிடம் இப்போது ஒரே ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். அது வந்து மகாராஜா இந்த வேலைக்காரனுக்கு ஒரு வருட ஊதியத்தையும் இப்பொழுதே உங்களால் கொடுத்து விட முடியுமா? மனதில் பட்டதை உடனே சொல்லும் இந்த குணம்தான் என்னை எப்பொழுதுமே மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசை நிச்சயம் நிறைவேற்றப்படும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். நீ அருகில் இருக்கும் போது என் சகோதரியின் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தால் கூட நான் ஒரு முடியும் இருக்க விட மாட்டேன் மகாராஜா. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இல்லை 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 இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. அது நான் இருக்கும் பொழுது இந்த மகதத்தின் அழகான அரசகுமாரிக்கு ஆபத்து வரவிட மாட்டேன். ஹம்,